நடிகர் அஜித்தின் நடிப்பில் உருவாகியுள்ள துணிவு படம் வரும் ஜனவரி 11 தேதி வெளியாக உள்ளது. விஜயின் வாரிசு படத்துடன் மோதவுள்ள துணிவு படம் ஆக்ஷன் மாஸ் காட்சிகளுடன் ட்ரெய்லர் வெளியாகி பட்டியை கிளப்பி உள்ளது. இதனிடையே இப்படத்திற்கு பின்பு நடிகர் அஜித் தனது அடுத்த படமான AK-62 படத்தில் நடிக்க கமிட் ஆகியுள்ளார். இப்படத்தை விக்னேஷ் சிவன் இயக்கவுள்ள நிலையில் அஜித்தின் முகவரி படம் போன்று ஃபீல் குட் படமாக உருவாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்னேஷ் சிவனும் படத்திற்கான மற்ற நடிகர் நடிகைகளை தேர்வு செய்யும் முயற்சியில் இறங்கியுள்ளார். இதனிடையே இப்படத்தில் நடிகர் சந்தானத்தை விக்னேஷ் சிவன் அணுகியுள்ளார். உடனே சந்தானமும் ஓகே சொல்லியுள்ளாராம். நடிகர் சந்தானம் நடித்தால் ஹீரோவாகத்தான் நடிப்பேன் என கடந்த சில வருடங்களாக படங்களில் கமிட்டாகி நடித்து வருகிறார். இவரது படங்கள் தோல்வியுற்றாலும் கூட நான் ஹீரோவாகத்தான் நடிப்பேன் என அடம்பிடித்து பல தயாரிப்பாளர்களை நஷ்டத்தில் தள்ளியுள்ளார். கடந்த ஆண்டு இவரது நடிப்பில் வெளியான ஏஜென்ட் கண்ணாயிரம், குழுகுழு உள்ளிட்ட படங்கள் படுதோல்வியை சந்தித்தது. தற்போது இயக்குனர் பிரசாந்த் ராஜ் இயக்கத்தில் கிக் படத்தில் நடித்துள்ள சந்தானம் சாட்டர்டே இஸ் கமிங் என்ற பாடலை முதன் முதலாக பாடி பாடகராகவும் அறிமுகமாகியுள்ளார். அண்மையில் இப்படத்தின் கண்ணம்மா பாடலும் வெளியாகி இணையத்தில் வைரலானது. இப்படி யாருக்குமே அடிப்பணியாத சந்தானம் அஜித்தின் AK-62 படத்தில் நடிக்க கமிட் ஆகியுள்ளது பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறது. இப்படத்தில் காமெடியனாக சந்தானம் நடிக்கவில்லையாம், அஜித்திற்கு இணையான கதாபாத்திரத்தில் நடிக்க உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அஜித் நடிப்பில் 2014 வெளியான வீரம் படத்தில் வக்கீல் கதாபாத்திரத்தில் காமெடியனாக வளம் வந்த சந்தானம் 8 பின்பு அஜித்துடன் இணைந்து நடிக்க உள்ளார். இந்த சந்தோஷத்தை கொண்டாடும் வகையில் டி இமானின் இசையில் சந்தானம் நடித்து வரும் படம் ஒன்றில் விக்னேஷ் சிவனின் வரிகளில் பாடல் எழுதுமாறு வாய்ப்பு கொடுத்துள்ளாராம் சந்தானம். சரி, நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.